பொண்ணு சுய நினைவு இல்லாம இருக்கும்போது கை வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் அயோக்கியம் கிடையாது. ஐயோ, அப்படின்னா ஜலதோஷம் மருந்து சாரத்தை வாங்கி கொடுத்த? ஆமா. எனக்கு நம்பிக்கை இல்ல. நேத்து ராத்திரி என்னமோ தப்பு நடந்து போச்சு. நேத்து ராத்திரி உன் இஷ்டத்துக்கு நான் விட்டுருந்தேன்னா இந்நேரம் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கும். தப்பு பண்ணாம விட்டுட்டேன். நல்ல சகுனம். பொண்ணுக்கு எத்தனை மாசம்? 4 மாசங்க. போற வழியில பாக மரத்து முனீஸ்வர் இருக்காரு, நல்லா வேண்டிக்குங்க. அழகான பொன் குழந்தை பிறக்கும். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டுங்க. வேணாம், போலீஸ் கிட்ட போய் விசாரிக்கிறது அவ்வளவு சரியில்லை. நமக்கு காரியம் நடக்கணும். போலீஸ் என்ன நமக்கு புதுசா? அயிட்டே இப்படி எஞ்சட்டோம். நீங்க வச்சிருக்கிற பொண்ணுங்க லடுக்கிக்கு தர பொண்ணுங்க கொடுக்க இல்லை. ஏந்திரா டேபிள் கொண்டு வந்தோம் பிள்ளை வாய்ந்த மாட்டேன். எல்லா பாஷிலும் பொண்ணு கேக்குறாங்க, தொழிலையே மாத்துறாங்க. உங்க 6 பேருக்கும் அதே பொண்ணுதான் வேணுமா? ஆமா, எங்களுக்கு அந்த பொண்ணுதான் வேணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை சிஐடியா இருப்பானுங்களோ. அரியோ சாமி, கோவிந்த சாமி, சிஐடிங்க மூஞ்சிங்களை பாரு. ஆல் வாண்டட் கேஸ். டேய் வழுக்க, நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்ட்ரா தமிழ்ல வாகுத்த நடு வழுக்கன்னு சொல்றாரு. ரேய், பிச்சு பிச்சுக்க வாக வந்த நட்சத்திரம் கெந்த தர்த்தை மசங்கத்துக்கு தெரியுது. ஆ பிள்ளை வாய்ந்த செப்ப போத்தே ஊரு ஊரு மொத்தம் நாசனம் செஞ்சோம். ஏன் செப்போம் என்னடா பிலிம் காட்டுறீங்க? நாங்களே பொண்ண காணோம் வயிற்றுல இருக்கோம். அப்ப பேசுறதுல அர்த்தம் இல்ல. வேண்டாம், போயிடுவோம். போலீஸ்க்கு வரீங்களா? வா போலாம். என்ன கேக்குறோம் தெரியுமா? என்ன? அதெல்லாம் ஆம்பளை விஷயம். நீ வா. தொடாத. வா வா. ரெண்டு பக்கமே போலீஸ். ஹலோ, எனக்கு தெரியும் நீங்க எப்படின்னு திரும்பி வருவீங்கன்னு. எனக்கு பயமா இருக்கு. ஏய், போலீஸ் கிட்ட தப்பிக்கிறது இந்த பையன் கூப்பிட இடத்துக்கு போற தவிர வேற வழியே இல்லை. சென்று பண்ணாத பாவம் இல்ல, போகாத இடமும் இல்ல, கடைசியில் எங்க வேற கூட்டிட்டு வந்துட்டியோ? வா போலாம். பேண்ட் போட்ட பார்ட்டி ரெண்டாவது ஆட்டத்தை இங்கேயே வச்சுக்கலாம்.
மட்டவா என்ன பேசாம இருக்க? இங்கிட்ட காசு இல்ல. எனக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரீதா. இது வரைக்கும் மத்தவங்க ஆசைக்காக மட்டும்தான் இருந்திருக்கேன். இப்ப ஏன் ஆசைக்காக இருக்க போறேன்? ஐயோ, நீ பொண்ணா? ஐயோ போலீஸ், ஐயோ பயப்படாதீங்க. போலீஸ்கார பையா. என்னப்பா? அதான் மாமல் வாங்கிட்டல, அப்புறம் நேவல உனக்கு மேல பாத்து மிரண்டுற போது விசில் விதாம போ. மால் வெட்டியா செத்தான? மீரா, நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை நம்புறது நல்லது. போட்ட வேஷம் எல்லாம் போதும், முதல்ல இந்த விலங்கு உடைக்க ஏற்பாடு பண்ணு. எனக்கு ஜாலிப்பா, வேணும்னா நீ உடைச்சுக்கோ. ஐயோ, உங்ககிட்ட இப்படி மாட்டிட்டு முடிக்கிறேன்னு, இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒய்யா ஒய்யாரா ஒய்யாரா ஒய்யா ஒய்யா. என்னது என்ன? ஒவ்வொரு கிராமத்திலயும் எல்லாரும் சொல்ற பழமொழி தானங்களை அது உங்க வாயில இருந்து கேட்கும் போது அந்த தத்துவத்துக்கு ஒரு தனி மகிமையே கிடைக்குதுங்க. இந்த இரும்பு அடிக்கிற இடம் சொன்னீங்களே, அதை நாங்க பார்த்ததே இல்லைங்க. அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா பிளீஸ்? என் வாயில இருந்து கேட்கும் போது அவ்வளவு மகிமையாவா இருக்கு? ஆமாங்க, இரும்பு அடிக்கிற இடம் தானே. இப்படியே போங்க, பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், பார்த்து போங்க. அங்க தாடி வச்சுக்கிட்டு ஒருத்த பட்டறையில இருப்பா, அங்க போய் வேடிக்கை பாருங்க. அது என்ன சொன்னீங்க? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு நான் சொன்ன போது அந்த வார்த்தை அவ்வளவு மகிமையாவா இருக்கு. இந்த பெருமை இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? என்ன இத்தனை பேர் நிக்கிறாங்க நம்ம பாராட்ட போறாங்களா? பாத்துருவோம் பாத்துருவோம். இந்த பக்கம் ரெண்டு பேர் போறத பாத்தியா? சொல்லு என்னங்க ஏது விளையாடுறீங்களா? போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதா என் வேலையா? இப்பதான் ரெண்டு பேரு இரும்பு பட்டறைக்கு வழி கேட்டாங்க, பொறுமையா நின்னு பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த பாருங்க, எனக்கு நேரமாகுது. ஐயா, கழுத்தை நெரிஞ்சு கொள்ளாதீங்க. கிழக்காக போனீங்கன்னா தாடிக்கார கிருஷ்ணன் ஒருத்தன் கொண்டு பட்ட வச்சிருப்பா, அதான் இரும்பு பட்டற. அங்கதான் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க.